வணக்கம் சீபம் பாய்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, ராய்கட்டை ரோட்டில் ஸ்டேடியம் தாண்டி போயிட்டுருக்கோம். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டோட சர்க்கிள் இருக்குது. லெஃப்டில் கட் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் இருக்குது. அந்த எஸ்பிஐ பேங்க்குக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சங்கீதா ஹோட்டல் இருக்குது. இப்போது நம்ம அங்கே தான் போயிட்டு ரிவ்யூ எடுக்க போகிறோம். ஃபுட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோவும் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வியூவர்ஸ், ஜிபு வியூஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு ஃபுட் ரிவ்யூ எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சங்கீதா, வெஜ்ஜு அண்டு நான்வெஜ் எல்லாம் வாங்க. தமிழ் பாரம்பரிய பிரியாணி, பரோட்டா, இது வந்து மீல்ஸு, இது வந்து பிரியாணிக்கு தேவையான காம்போ. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சவுத் இந்திய டிஷ்ஷஸ் சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஐட்டம்ஸு. இதுனா ஃபிஷ்மான் ஃப்ரைட் ரைஸ். உடனே சாப்பிட்டு முடிச்சிருவோன்னு பார்த்தேன். தம்பி சாப்பிடலாமா, பசிக்குதுடா. அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. முதல்ல இருக்குதா? முதல்ல இர்ஃபான் சேனல் இல்லை, இர்ஃபான் சேனல் மாதிரி நம்ம டெவலப் பண்ணி நம்ம போய் முதல்ல சாப்பிட்டுடுவோம். முதல்ல நான் முதல்ல என்ன முதல்ல வச்சுக்கிறேன், ஃபஸ்ட்டு சப்பாத்தி. சப்பாத்திக்கு தயிர் கூட வச்சுருக்காங்கடா. அதாவது ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் இருக்குது, தயிர் சாப்பிட்றது. வாடா ட்ரை பண்ணுவோம். பண்ணுவோமே. நல்லா தாங்க இருக்கு. இன்னும் வீட்டில் சப்பாத்தி பச்சரிலாம் சொல்லுது இல்லை, தயிர் பச்சரி தான். நல்லா இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. மாவு கூட பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. எது வெஜ் குருமா? வெஜ் குருமாவா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, கொஞ்சம் காரம் இருக்குது, நல்லா இருக்கு. கொத்தமல்லியோட வாசம். இது வந்து கேமராமேனுக்கான சேரு. ஆமாம், அவர் கேமரா எடுத்துட்டதுனால இப்போ உட்கார உள்ள, அடுத்து அவர் வருவார். ஹோட்டல் பேர் என்னன்னா? ஆ, ஹோட்டல் பேர் வந்து சங்கீதா. சங்கீதா ஹோட்டல் எஸ்பிஐ பேங்க் முன்னாடி இருக்கு. நீங்கள் வந்தீங்க, ஆயக்கோட்டை ரோடு பிரான்ச்சு, ஸ்டேடியம் பக்கத்தில். வேற கோட் இருக்கு. பூமிக்கு மேலே வானத்துக்கு கீழே. மறக்காமல் வந்து சாப்பிட்டு போயிடுங்க. மறக்காமல் சாப்பிட்டு போங்க. இந்த காமெடி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்ல பிடிச்சிடுங்க, இன்னும் பிரச்சனை இல்லை. ஏண்டா நல்லா புரியுது. இப்போ நீங்க ஏதாவது ஒரு இந்த மாதிரி சப்பாத்தியோ இல்லை பரோட்டாவோ சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி அழகா பிரிஞ்சிச்சுன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பரோட்டா உள்ளது இதுக்கும் வெஜ் குருமா தான் போட்டிருக்காங்க. பரோட்டா பிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு கை யூஸ் பண்ணுவோம். ஆமாம், இதில் பாருங்க, ஒரே கையில் எடுத்தாலே வந்துருச்சு பாருங்க. எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அத்தை வந்தாங்க, மதுரைக்காரங்க. என்னங்க அவங்க ஊரில் வந்து இப்போ பரோட்டாவை பிக்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு கையந்தி மாதிரி ஒரு ஹோட்டல் அது. இது வந்து நல்லா ஒரு ஹோட்டல், பெரிய ஹோட்டலாக இருக்கிறதுனால டீசெண்டாக கொடுக்குறாங்க. முதல்ல வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் டைம்
நான் தான் பரோட்டாவுக்கு தயிர் பச்சடி தொட்டு சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். இல்லை நான் ரெண்டாவது செகண்ட் தம்பி செகண்டு. ஆனால் இதுவும் நல்லா ஒரு புது விதமாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி தெரியுமா வந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கு. எப்படி தெரியுமா இந்த கதகளப்பில் சொல்லுவாங்களே, சகர பொங்கலுக்கு வடகறி மாதிரி இருக்குங்க. இந்த சகர பொங்கல் வடகறிக்குமா அந்த மாதிரி டிஃப்ரெண்டான கான்செப்ட் நல்லா இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லை, உண்மையிலே நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கு, சூப்பராக தான். அந்த படத்துலேயே வந்தானே சொல்கிறான், ஏன் ரெண்டு ஒன்றா கொஞ்சம் சாத மாட்டியா, டிஃப்ரெண்டான மிக்ஸு நல்லா இருக்கும். ஃபோட்டோலாம் இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷும் உட்காந்து ஒரே டைம் சாப்பிடும் போது ஒரு ஆனந்த அடிக்கு. அதான் எங்கள் ஊரில் சாப்பிட்ற பரோட்டா மாதிரியே இருக்கு. தஞ்சாவூர் மதுரை பக்கம்லாம் சாஃப்டாக இருக்கும். ஆமாம், சூப்பராக இருக்கு பரோட்டா நிஜமாவே. சாம்பார் ரசம் வேற இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக ஊத்துருக்கு. ரைஸ் வந்து நல்லா வெந்திருந்தா இந்த மாதிரி உதிரியாக இருக்கும், சூப்பராக இருக்கு. நல்ல ரைஸ் நினைக்கிறேன். யா யா வலிச்சு எடுத்துட்டாரு. ஏன்னா நாங்கள் நிறைய சாப்பிட முடியாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். கரெக்டு கரெக்டு கரெக்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாம்பார் கொஞ்சமாக தான் உள்ள போகிறோம். பருப்புலாம் பார்த்தீங்கன்னா சாம்பார்லாம் தண்ணி இல்லாமல் பருப்பே அவ்வளோ கெட்டியாக இருக்குல்லண்ணா. மற்ற இடத்துலலாம் வந்து தண்ணியை மட்டும் ஊற்றிடுவாங்க. ஆ சாம்பார் சாப்பிட்டோம். சாம்பாருக்கு அப்புறம் எப்பயுமே என்ன எடுப்பாங்க, காரக்குழம்பாண்ணா ரத்தக்குழம்பா இல்லை ரத்தக்குழம்பு காரக்குழம்பு வந்து காரக்குழம்பு. ஆஹா காரக்குழம்பு வந்து ஒரு புளிக்குழம்பு மாதிரி. ஆமாம், கொஞ்சோண்டு ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்கும். அதிகமாக ஊற்றிங்கன்னா தகட்ட ஆரம்பிச்சு. உங்களுக்கு ரைஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கேட்டு கூட வாங்கிக்கலாம், ஏன்னா நாங்கள் நிறைய சாப்பிட முடியாமல் கொஞ்சமாக வாங்கியிருக்கோம். இத்தனை டிஷ்ஷு எங்கள் நாங்கள் சாப்பிடுமே எங்கள் நிலம் நினச்சி பாருங்கள். நல்லா இருக்கு, நல்லா புளிப்பாகவும் இருக்கு, அருமையாக இருக்கு. இந்த ருசி எங்கேயுமே கிடைக்காதுதா. இதில் வந்து இங்கே வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் இது எல்லாமே இருக்குது. வெரைட்டி ரைஸஸ் வெரைட்டி ரைஸ். ஓ அன்றைக்கி நாங்கள் ஸ்டார்டிங் வரும்போது வந்து இந்த ஹோட்டலோட ஓனர் வந்து அவர் பேர் வந்து மனோஜ். அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஸ்பெஷல் வந்து இட்லியா, அப்படியே பூ மாதிரி இருக்குமா, அந்த மதுரையில் வந்து இட்லி கொடுப்பாங்க தலையில வைக்கிறதா, இட்லி எடுத்துட்டு அந்த இட்லியா இலையில வைக்கிறதா இல்ல தலையில வைக்கிறதா பாக்கலாம். அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோ அருமையா இருக்கு. அது நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோ எல்லாமே. இது வந்து கம்மி தான் வெரைட்டிஸ், இன்னும் அதிகமாக வெரைட்டிஸ் இருக்கிற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்குவேன். இது வந்து தீபாவளி அன்றைக்கி வரும், மக்களே நல்லா சந்தோஷமாக தீபாவளி என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியாக ஹாப்பி இதே மாதிரி சாப்பிடுங்க. கண்டிப்பாக நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஜாலியாக ஊர்த்துங்க. ரசம் ரசம் இந்த ஒரு சமயத்துலேயும் நீங்கள் ரசம் சாதம் சாப்பிடலாம். ரசம் வந்து உங்களுக்கு அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்து. இவர் தான் அன்பான நம்மளோட செஃப். பாருங்க ரொம்ப கை சேர்ந்தவங்கள தான் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. கைராசியான நிறுவனம் இது, எல்லாமே சூப்பரா போட்டு தருவீங்க. எல்லாம் எங்கள் ஏஒன் தர சான்றிதழ் பெற்ற இடம் இது. தயவுசெய்து கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு அண்ணா பேர் ஹாய் சொல்லிட்டு சாப்பிட்டு போங்க எல்லாருமே. கண்டிப்பாக. ஸோ வந்து நம்ம அவங்ககிட்ட பேசியாச்சு, சூப்பராக பேசினாங்க, நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. பத்தாதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் எல்லா விஷயமும் டிஃப்ரெண்ட்டாக வர வர நாம் தான் எல்லா விஷயத்தையும் எடுத்து வந்து உங்கள்கிட்ட சேர்த்துணும். ஸோ வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சூப்பராக செய்வாங்க. இனிமேல் நிறைய விஷயமும் வரும். என்ன பார்க்க தெரியல. அகத்திக்கீரை அருமையா
நல்லா பாருங்க, உதிரி உதிரியா இருக்கு. வீட்டில் செய்யறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு, இது வீட்டில் செய்யறதோட நல்லா இருக்கு. ஏன் வீட்டில் அவங்க இவ்வளோ வளர்த்துக்க மாட்டாங்கல்ல, பெரிய வெங்காயம் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டிருக்காங்க நினைக்கிறேன், வெந்தயம் போட்டிருக்காங்க, தேங்காய் தூவி இருக்காங்க, நல்லா இருக்கு. நம்ம வந்து பாயாசம், பாயாசம் சாப்பிட்டோம், சேமியா பாயாசம். நீங்கள் டம்ளரில் வச்சு உரி உரின்னு உரிட்டு இந்த மாதிரி கையிலேயே அழகாக எடுத்து சாப்பிட்டு இல்லை ஸ்கூலில் எடுத்து சாப்பிடுவோம். ஆஹா, உண்மையிலேயே அந்த பால் சேமியா அப்புறம் தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை கொஞ்சமாக தான் தேங்காய் போடுவாங்க, ரொம்ப போட மாட்டாங்க. ஒரு தேங்காய் பாலோட சேமியா மிக்ஸ் பண்ணி நல்லா சுகர்லாம் போட்டு செஞ்ச மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் சைனீஸோட தமிழ் கலாச்சாரத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிற இப்போ ஃப்ரை நூடுல்ஸா, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அப்படியே அந்த மண்புழு மாதிரி. நான் பிராரி பேர் கிரில்ஸோட பயங்கர ஃபேன். ஆமாம், சையத் பாஷா மலையில் எடுத்த வீடியோவில் பாருங்க, இங்கே ஐக்கானில் கொடுக்குறேன். அந்த கேப்டனே பேர் கிரில்ஸோட ஃபேன்னா உங்களுக்கு தெரியாது. சூப்பராக இருக்குது. இன்னும் லைட்டாக ஒரு இனிப்பு கலந்தது சாஸ். குடமிளகா நான் சாப்பிட மாட்டேன். குடமிளகா அவ்வளோ நல்லது, கேப்சிகம் எங்கள் அண்ணன் பிடிக்கலன்றது வேற லெவல். நான் ஒரு இஃபானோட ஃபேனுங்க, மிகப்பெரிய ஃபேனு. அவரை பார்த்து தான் எனக்கே இந்த மாதிரி சேனல்லாம் ஓப்பன் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. ஐ ப்ரவுட் டு பி இஃபான் ஃபேன். நானும் சொல்லணும்னு விரும்புகிறேன், நான் வந்து ராகுல் பிராங்க்ஸ்டாரோட பெரிய ஃபேன். அவர் வந்து அந்த விஷயம் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணல, தனி நபராக ஒரு குடத்தை தூர் வந்த ஒரு மாமல்லிகள். அது வேணால் நீங்கள் காமிக்கிறேன் அந்த நியூஸ் பேப்பரை பார்த்து. அடுத்து இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்களே, மசாலா ரைஸ். மசாலா ரைஸ் ஆஹா, ஒரு மாதிரி உதிரி உதிரியாக இறங்குது பாருங்க, பாசமதி ரைஸ் போல. இங்கேயும் குடமிளகா போட்டிருக்காங்கண்ணா. குடமிளகா என்ன, முட்டைகோஸ், முட்டைகோஸ் ரைஸ், வெங்காயம், டமாட்டோ. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது தெரியுது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல், புதுசாக இருக்கு. இந்த மாதிரி ரைஸ் நான் சாப்பிட்டு இருக்கு. ஆமாம், அருமையாக இருக்கு. கொஞ்சம் சைடு குழம்பு நல்லாங்க பாருங்க, கேரட்லாம் துருவி துருவி போட்டிருக்காங்க. ஆமாம், கேரட் வேறு லெவலு. கேரட்டு கேரட்டு இதில் வந்து நமக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்குது போல். அவ்வளோ அழகாக வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு விஷயம் கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சூப்பராக செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது இது. இதற்கு சாப்பிடாத ஒரு டிஷ் இது. ஸோ ஃபைனலாக பிரியாணி. ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் முட்டை எடுத்து வாயில் போட பார்த்தாரு, நான் அதுக்குள்ளே வந்துட்டேன் உள்ள. எங்கள் சாப்பிட முடியல, ஆறிச்சு பாவம் முட்டை. முட்டை முட்டை நீங்களே சாப்பிட்டு கொள்ளுங்கள், லெக் பீஸும் நீங்களே சாப்பிட்டு கொள்ளுங்க. ஆஹா, நான் கடிகே இல்லைடா. பிரியாணி பாருங்க, எல்லாமே உதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க, நல்லா உதிரியா இருக்கு. ரைஸ் எல்லாம் ரைஸ் 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 குஸ்கா ரைஸ் பிரியாணி நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஆஹா, அப்படியே ஒரு முழு முட்டையை வாயில போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும். நல்ல தம்பி இருக்கிறதுனால இல்ல இல்ல இல்ல
முட்டையை பொறுத்தவரை அண்ணா அதை சாட்டு கம்பர் முழு முட்டையை அவர் கேட்டதுக்காக சாட்டு கம்பர் எங்க வாயில போடுங்க பார்க்கலாம் முடிசா அண்ணா கவலையா மாறிட்டாரு கவலையில இருந்து திரும்பி மனுஷனா மாறிட்டே வராரு வராரு வந்துட்டாரு ஒரு முழு முட்டையை வாயில போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் ஃபீல் உண்மையிலே நல்லா இருக்கு முட்டை எல்லாமே அப்படிதான் ஆஃப் பாயில் எடுத்து அப்படி வாயில போடுவேன் சூப்பராக இருக்கும் கலக்கி எடுத்து அப்படி வாயில போடுங்க அதுவும் ஆம்லெட் எடுத்து வாயில போடுங்க ஆனால் ஒரே வேலை போடுங்க செம்மான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எனர்ஜி தரும் நல்லா இருக்கு கொஞ்சம் காரமாக சூப்பராக இருக்கு பிரியாணி ஸோ வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட ஓனர் கிட்ட நம்ம பேசலாம் நான் உரியம் தான் மனோஜ் மனோஜ் அம்மா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹோட்டலில் பார்த்தா இட்லி வந்து ஸ்பெஷலு ரொம்ப ஸ்பெஷல் சிக்கன் ரைஸு ஃப்ரைட் ரைஸு வெஜ் ஃப்ரைட் ரைஸு சிக்கன் 65 சிக்கன் பிரியாணி எல்லாம் பார்த்தா ரொம்ப சீப்பாக ரேட்டு கொடுக்குறோம் டேஸ்ட்டு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டியும் பார்த்தா நம்ம ஒன்றா இருக்கும் எல்லாம் ஹைஜீனிக்காக தான் பண்ணுறோம் கம்மியாக எதுவும் செய்கிறதில்ல வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து நீங்கள் ரிசல்ட் சொல்லுங்கள் என்னென்ட்டு நாங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக எங்களுடைய நோக்கமே பார்த்தா அவங்களுக்கு எங்களுடைய சுவை எங்களுடைய நோக்கம் எங்களுடைய சேவைன்னு வச்சுக்கலாம் நம்மளோட சர்டிஃபிகேஷன் தான் அவங்களோட சர்டிஃபிகேஷனும் சொல்லியிருக்காரு அண்ணா கண்டிப்பாக ஸோ அழகாக எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக வந்தீங்கன்னா அண்ணாக்கு ஒரு உங்கள் சுவையை எங்களுடைய சேவை அது சூப்பர் இனிமே இருக்கும் சரி மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிற வரைக்கும் உங்கள் லோகேஷ் ஹாப்பி தீபாவளி தேங்க்யூ ஹாப்பி தீபாவளி ஸோ காய்ஸ் உள்ளே போய் நம்ம சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்